عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய உதவி அல்லாஹ் நம்மை இரக்க கண்களோடு பார்த்தது நாம் இந்த இஸ்லாமில் நம்மை இணைத்து கொண்டு அதன் பிரகாரம் வாழ்வதற்குண்டான ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது சகோதரர்களே நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி படித்து உணர்ந்த மக்கள் இங்கே நிறைய விஷயங்களை சொன்னாங்க நான் படிச்சிருக்கிறேனே தவிர உணரலை இஸ்லாமில் பிறந்து அதை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வந்து படிச்சிருப்பாங்க அதை உணர்வது என்பது வேறு படிப்பது என்பது வேறு நிறைய அறிஞர்கள் இருப்பாங்க நிறைய படித்தவங்க இருப்பாங்க ஆனால் அதை பற்றி உணர்ந்து கொள்ளாமல் நிறைய மக்கள் இருப்பாங்க அப்போ என்ன தேவைன்னு சொன்னால் படிப்போடு அது சொல்லுகின்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம் ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் கையில் வச்சுருக்கிறோம் பாருங்கள் இதுவெல்லாம் வந்து மேலை நாடுகளில் வந்து ஒரு 10-40 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு நான் 88-87களில் இந்த செல்ஃபோன் அப்படிங்கிறத படிச்சிருக்கிறேன் செல்ஃபோன்னு படிக்கலை சிலிக்கான் அப்படின்னு சொல்லி சிலிக்கான் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துவாங்க இப்படி அந்த காலத்திலேயே வந்து இந்த செல்ஃபோனை பற்றி யாருமே உணர்ந்து கொள்ளாத ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாத நேரத்தில் நமக்கு அறிமுகப்படுத்தியது யாருன்னு சொன்னால் தமிழ் உலகத்திற்கு சுஜாதா அப்படிங்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் மிகப்பெரிய ஒரு அறிவாளி அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு பேயை பற்றி கேட்குறாங்க பேயினா என்ன அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவி ஆவிகள் உலகம் அது சம்பந்தப்பட்டதை பற்றி கேட்குறாங்க அவர்கிட்ட அவர் கூட ஒரு பெரிய தொடரெலாம் எழுதியிருப்பார் ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் விகடனில் ஒரு பத்திரிகையிலலாம் எழுதியிருக்கிறார் அது நிறைய புஸ்தகங்களாக விநியோகிக்கப்பட்டு நிறைய விற்பனையில் சாதனை படைச்சு அதில் ஒரு கேள்வி பதிலில் சொல்கிறாரு ஆவியை பற்றி கேட்கும்போது இதெல்லாம் சுத்த பொய் அப்படிங்கிறார் ஆவின்னு சொன்னால் பேயை மட்டுமில்லை பேயோடு சம்பந்தப்படுத்தி சாமி அப்படிங்கிறது வரைக்கும் சுத்த பொய்னு சொல்கிறார் அவர் விளக்குன மாதிரி இந்த சாமிங்கிறது பேய்ங்கிறது இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி வேறு யாரும் விளக்க சொல்லலை மக்களுக்கு அந்த அளவுக்கு விளக்கமாக சொல்கிறார் ஆனால் அவருடைய அன்றாட வாழ்க்கை வழிமுறை அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு அதில் என்ன சொல்கிறார் அவர் காலில் எந்திரிச்ச உடனே முதன் முதல்ல செய்கிற வேலை என்னென்னா குளித்து முடிச்சுட்டு சாணி இருக்குது பார்த்தீங்களா மாட்டு சாணி அதை வந்து வீட்டு முன்னாடி பிடிச்சி வச்சு அதில் ஒரு பூசணி பூவை வைத்து கும்பிடுவது தான் அவருடைய அன்றாட வாழ்க்கையின் முதல் துவக்கம் இதுவெல்லாம் நமக்கு சொல்லித்தர்றது என்னன்னு சொன்னால் படிப்பு என்பது வேறு அந்த படிப்பின் மூலமாக உணர்வு பெறுவது என்பது வேறு இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருக்குன்னு சொல்லுதுன்னா என் முதற்கொண்டு நிறைய படிச்சிருக்கிறாங்க குரானை படிச்சிருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை படிச்சிருக்கிறாங்க இஸ்லாமிய வரலாறுகளை நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க ஆனால் அதிலிருந்து பெறக்கூடிய உணர்வுகள் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை ஆனால் இங்கே பேசுகிற சகோதரர்கள் வந்து படித்ததோடு மட்டுமில்லாமல் அதிலிருந்து உணர்ந்து கொண்ட சமாச்சாரங்களே சொல்கிறாங்க ஆனால் நான்லாம் அப்படி இல்லை நான் மட்டுமில்ல நிறைய முஸ்லீம்கள் அப்படி இல்லை அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து என்ன செய்கிறோம்னு தெரியாமல் நிறைய முஸ்லீம்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் பள்ளியாசலில் இமாமா இருந்தேன் இன்றைக்கும் நிறைய பள்ளியாசல்களை பார்க்கலாம் மகரிபுக்கு பிறகு அதே மாதிரி ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு
மாற்று மத சகோதரர்கள்லாம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க நிறைய பேர் வந்து பள்ளிவாசல் முன்னாடி குழந்தைகளை தூக்கிக்கிட்டு ஓதி பார்க்கறதுக்கு நிற்பாங்க. பெரியவர்களும் வந்து நிற்பாங்க. உடம்பு சரியில்லாமல் ஆகி டாக்டர்கிட்ட பார்த்துட்டு நிறைய தோற்று போய் கடைசியில் பள்ளிவாசல்களை வந்து அடைக்கலமாகி இங்கே வந்தாவது நமக்கு ஓதி ஊதுனா ஏதாச்சும் நமக்கு நிவாரணம் கிடைக்குமே அப்படின்னு கூடிய எண்ணத்தில் வந்து நிற்பாங்க. அதில் பாருங்கள் பெரிய கொடுமை. எல்லாரும் வருவாங்க, அப்படி ஓதி ஊதிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் உணர்ந்துக்கிறீங்க சகோதரர்களே. மோசடியிலேயே மிகப்பெரிய மோசடி இந்த உலகத்தில் எது தெரியுமா? மோசடியிலேயே மிகப்பெரிய மோசடி ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு வேறொரு விஷயத்தை காமிக்கிறது தான் மோசடி. இன்னைக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் இந்த காமராஜபுரம் பள்ளிவாசலில் தாம்பரத்து பக்கத்தில் இமாம் இருக்கும்போது அங்கே வந்து நம்ம பேக்கரி ஹாஜார்னு ஒரு ஹாஜியார் இருந்தாங்க. அவங்க இந்த விஷயத்தை என்னோடு நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல சிறந்த தாயி அவங்க. அவங்க தான் சொன்னாங்க ஒரு நாள், ஆலிம்சா நம்ம பள்ளியாசில் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுதோட பனி மார்கழி மாதம் பனியில் அப்படி வந்து நிற்பாங்க. சமயங்களில் நான் பள்ளியாசம் உள்ளே தான் தங்கியிருந்தேன். சமயங்களில் எத்தனை மணிக்கு தொழுகணும் தெரியாமல் 4:30 மணிக்கெலாம் வந்து கதவை தட்டிட்டு நிற்பாங்க. என்னன்னு பார்த்தா பாய் எப்போ பாய் ஓதுவாங்க, இல்லைம்மா இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். அந்த 1.5 மணி நேரமும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்து அவங்க சொன்னாங்க பேக்கரி ஏஜர், ஆலிம்சா நம்ம பள்ளியாசில் நாடி இந்த மாதிரி மாற்று மதத்தவர்கள்லாம் வர்றாங்க, இவங்களுக்கு எந்த உணர்வும் இல்லை, அப்படியே ஓதிட்டு ஓதிட்டு விட்டு போயிடுறாங்க. இதே நிலைமையில் ஒரு கிறிஸ்தவ சர்ச்சு முன்னாடி போய் ஒரு மாற்று மதத்தவர்கள் நின்னா அவங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. இதை நானும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஒரு மலையில் ஒரு பிரயாணம் போய்கிட்டு இருக்கோம் பைக்கில், கடுமையான மழை வந்துடுச்சு. நானும் ஒரு சகோதரரும் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி வர்ற வழி, ஒரு நடு காட்டில் ஒரு சர்ச்சு ஒன்று இருக்கு, நல்ல மழை, இனிமேல் பைக்கு ஓட்ட முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா ஒரு ஓரமாக நிப்பாட்டி அந்த சர்ச்சில் போய் வாசலில் நிற்கும் சொல்லிட்டு நிற்கிறோம். காற்று அடிக்குது, மழை பெய்யுது. மாறாந்தை அப்படிங்கக்கூடிய ஊர், மாறாந்தைன்னு ஒரு கிராமம், ரோட்டு மேலே இருக்கும் அந்த சர்ச்சு. எங்கள் கண்ணு கட்டின தூரம் வரையும் வீடே இருக்காது. போய் வாசலில் நின்னோடனே ஒரு 2 நிமிஷம் தான் நின்றுருப்போம். நான் வந்து தொப்பி போட்டல, அப்போ அந்த நேரத்தில் தொப்பி இல்லாட்டாலும் என்னை பார்த்தா அவர் முஸ்லீம்னு தெரியுது. என் கூட வந்தவரும் நல்ல சகோதரர், கதவுலாம் பூட்டியிருக்கு. அந்த சர்ச்சு வாசலில் நிற்கிறோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து உள்ளேருந்து ஒருத்தர் வந்து, நம்ம மலைக்காக வேண்டி தான் உதவியெல்லாம் போய் கேட்டு நிற்கலை, மலைக்காக வேண்டி சர்ச்சு வாசலில் போய் ஒதுங்கி நிற்கிறோம். உள்ளேருந்து வந்து கதவை திறந்து டக்குன்னு ஓடி வந்து ஒரு நல்ல அற்புதமான சேர், இந்த மாதிரிலாம் சேர் இல்லை, நல்ல அது போட்டு உட்காருங்க பாய், உட்கார வச்சு ஒரு 5-6 நிமிஷம் 7 நிமிஷத்தில் டீ கொண்டு வந்துட்டார், பிஸ்கட் கொண்டு வந்துட்டார், எல்லாத்தையும் கொண்டு வந்து தந்துட்டு கடைசியில் பைபிளுடைய குறிப்புகள் இந்த மாதிரி ஒரு ஃபேம்லெட்ஸ் அதையும் கொண்டு வந்து கையில் இருந்து சும்மா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் படித்து பாருங்கள், நீங்கள் முஸ்லீம் தானே, ஆமாம் நமக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம் இல்லை. அந்த உட்காந்துருந்த ஒரு 12 நிமிஷம் 13 நிமிஷத்தில் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷமாக எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பார். அவங்க பேக்கரி ஏஜர் சொன்னாங்க, எவ்வளோ பெரிய வித்தியாசம் பற்றியலாம் இந்த உம்மத்தில், நம்ம உதவின்னு கேட்டு போகாட்டாலும் கூட நம்மளை ரிசீவ் பண்ணுவாங்க அவங்க, ஆனால் நம்மள்கிட்ட வந்து உதவின்னு வந்து கேட்டு நிற்கிறான். இந்த மக்கள் இந்த மக்களை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை, என்ன வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கூட கேட்கறது இல்லை. அவன் உதவின்னு கேட்டு வந்திருந்தாலும் கூட, பொருளாதார உதவின்னு கேட்டு வந்திருந்திருந்தாலும் கூட வரிசையில் நிற்கும் போது அவனுக்கும் ஒரு தடவை ஃபூஃபுன்னு ஊதிட்டு போயிட்டே இருப்பான். இது எவ்வளோ பெரிய அவலம் பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட ஒரு சில ஏற்பாடுகள் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னா, நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் நம்மள்கிட்ட தந்திருக்கிறான். இந்த நேர்வழி நாம் எந்த முயற்சியும் செய்யாம ஒரு இன்சிடென்ட்னு தான் சொல்லணும், அல்லாஹ் நம்மள்கிட்ட தந்துட்டான். அதை நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அதை நம்மை விட்டும் அடுத்தவர்கள் பக்கம் கடத்தியே ஆகணும். இதை எப்படியும் மறைச்சு வச்சுக்கிட்டு நாமளும் சரியாக விளங்காமல் அடுத்தவங்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்க்காம
இது மிகப்பெரிய ஒரு மோசடி, மிகப்பெரிய ஒரு மோசடி. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சுட்டி காட்டுறான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார் யகூலூன ரப்பனா அப்படிங்கக்கூடிய வசனம், சூரத்துல் அஹ்சாபினுடைய 67வது வசனம் அல்லது 68வது வசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்கிறான் தெரியுமா, அல்லாஹ் அக்பர், நரகத்தில் அவர்களுடைய முகங்கள் புரட்டப்படுகின்ற அன்றைய நாளில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்வார்கள், ரப்பனா எங்களுடைய இரட்சகனே, நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் வழிபட்டோம், எங்களில் பெரியவர்களுக்கும் நாங்கள் வழிபட்டோம், அவங்க சொன்னதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டோம், அவனை அவங்க வந்து எங்களை நேர்வழியை சொல்லவே இல்லை, எங்களை வழிதான் கெடுத்தான், அதனால் எனக்கு என்ன தண்டனை உண்டுமோ அதை மாதிரி ரெண்டு மடங்கு அவங்களுக்கு தண்டனை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாட்ட பரிந்துரை செய்வாங்க. இப்போ யோசனை அடி பாருங்கள், நாம் என்னமோ ஒரு பெரிய சாதனை ஃபஜ்ர் தொழுகைக்கு போயிட்டோம், ஒரு 4 பேருக்கு ஓதி விட்டுட்டோம், அடையே அப்பா ஓதி விட்டுட்டு அவங்க வெளியில் வரும்போது அவங்களுடைய முகத்தை பார்க்கணுமே, பெரிய சாதனையை செஞ்சு நம்ம MBBSலாம் படிக்காமல் ஒரு பெரிய டாக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு, இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி பாருங்கள். நம்ம கையில் அந்த மக்கள் கிடச்சிருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு இந்த ஓதி விடுறதா, அட நீ ஓதி விட்டு குணமாகட்டா, அவங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு டாக்டரை கொண்டு போய் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு குணமாகிட்டு போய் போகிறான், இது அவருக்கு செய்கிற உதவியா, எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு சமாச்சாரம் பாருங்கள். இது வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மோசடி. இந்த மோசடியை இந்த இஸ்லாமிய சமுதாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மை நாளி என்னமோ ஒன்று இருக்குது இந்த பாய் மார்ட்ட அப்படின்னு சொல்லி வர்றாங்க. நாம் வந்து இந்த பிச்சைக்காரங்களுக்கு அப்படியே பிச்சை போடுற மாதிரி, நம்மள்கிட்ட பாக்கெட் நிறைய பணம் இருக்குது, அவனுக்கு தெரியுது இவர்கிட்ட நிறைய இருக்குது, ஏன்னா இவர் ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய் எப்படி கேட்குறாரு, இருக்கிற பணத்தை எல்லாம் அப்படியே எள்ளி ஓரமாக வச்சுக்கிட்டு சில்லறை காசை புறக்கி இப்படி போட்டு அவனை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறேன் பாருங்கள். அதை விட கொடுமையான ஒரு சமாச்சாரம் இந்த ஓதி விட்டு போகிறது. ஓதி விட்டு ஓத வேண்டாம்னு சொல்லலை, ஊத வேண்டாம்னு சொல்லலை, அதோடு 1 செகண்ட் 2-3 செகண்டு நீங்கள் இந்த எப்படிமா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்களே, இது என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உள்ள சமாச்சாரங்களை எல்லாம் அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பயான்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட் 20 செகண்டு இப்படி எடுத்துக்கிட்டு சொன்னால் எந்த வார்த்தையில் அல்லாஹ் நேர்வழியை யாருக்கு வைத்திருப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவங்கள இஸ்லாத்தை கொண்டு வந்தது என்னது, மிகப்பெரிய பயானா, மகாநாடா, இன்னனி அனல்லா லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, இந்த வசனம் தானே கொண்டு வந்துச்சு. அவங்க சகோதரி ஓதும்போது கேட்டாங்க, என்ன புதுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிந்தனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தானே ஹதீஸ்களில் நம்ம படிக்கிறோம். அதனால் நாம் ஒவ்வொரு மனிதனையும் தேடி சென்று மக்களிடத்தில் மார்க்கத்தை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுமத்தி இருக்கிறாங்க, பல்லிகு ஷாஹிதுல் காயிப் அன்னி, எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க, இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இங்கு வராத மனிதர்களுக்கு இதை நீங்கள் எத்தி வைக்க வேண்டும், சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் தேடி போய் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன, நம்மளை தேடி வர்றாங்க, அவனுக்கு வெறும் காற்றை மட்டும் பரிசாக கொடுக்குறான், வார்த்தைகளை இல்லையா கொடுக்கணும், வார்த்தைகளை தானே கொடுக்கணும், எவ்வளவு பெரிய பொறுப்பு நம்ம மீது சுமத்தப்பட்டு அந்த பொறுப்பை ரொம்ப ஈஸியாக புறங்கையால் தள்ளி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத இஸ்லாமிய சமுதாயம் மிக கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு நம்மளுடைய சுயநலமாக கூட இருக்கட்டும், அந்த சுயநல சிந்தனையோடாவது இந்த விஷயத்தை செய்ய வேண்டும். என்ன சுயநல சிந்தனை, அவர் நேர்வழிக்கு வர்றாரு சந்தோஷம், வந்தாலும் வராட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்ம மீது சுமத்தப்பட்ட கடமை. நாம் வந்து மறுமையில் போய் நிற்கும்போது எவ்வளோ பெரிய வணக்கம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போனாலும் கூட, இன்றைக்கி வந்து அந்த ஊதலை வாங்கிட்டு போனார, அவர் வந்து சொல்லுவார்ல, என் பிள்ளைய கொண்டு போய் நின்ன, அவன் வாசலில் போய் நின்ன, தொழுதுட்டு அவன் பாட்டுக்கு தொப்பி போட்டு வெளியில் போனான் அந்த ஆள், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி நமக்கு ரெட்டிப்பு 2 மடங்கு தண்டனையை வாங்கி தருவதற்கு நிற்பார. அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய சுயநலத்துக்காக வேண்டியாவது நம்ம கண்டிப்பாக இதை செய்யணும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை
நம்மை எதிர்நோக்கி வரக்கூடிய சகோதரர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய நல்ல பக்குவத்தை அந்த வாழ்க்கையின் மூலமாக தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.